Hello friends, welcome to Naguvin Samayal.Today vanilla pastry cake செய்ய போறோம் அது எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் அது செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு க்ளீனான பவுல் எடுத்து அது மேல ஒரு சல்லட வச்சிருக்கேன் அதுல வந்து 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கம்மியா பேக்கிங் சோடா சேர்க்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் மூணு தடவை சலிக்கிறனா சலிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு தடவை சலிச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி இப்போ வேற ஒரு பவுலில் 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் அதோட லேசாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதை பீட்ரு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நுர வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண ஜீனி எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும் இப்போ எல்லா ஜீனியும் சேர்த்தாச்சு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு லேசாக 2 சுற்று சுற்றுனா போதுமானது இப்போ ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பேச்சுலாக வச்சு வலிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் இப்போ மாவு கொஞ்சம் சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன் அந்த காய்ச்சி ஆற வச்ச பால் இதே இடையிலடையில் சேர்த்துட்டு அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன் கடைசியில் இந்த நேரத்தில் அவன் 150 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 8-inch பேன் வந்து ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன் அதில் வந்து இதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வேணும்னாக்கா நீங்கள் வந்து 7-inch அப்படி இல்லைன்னா 6-inch பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் டின்னாக்கா நம்மளுக்கு வந்து பேஸ்ட்ரி போடுறதுக்கு நல்லா வரும் அதுக்காக இப்போ இதை 2-3 தடவை நம்ம வந்து நல்லா தட்டி விட்டுட்டோம்னா உள்ள இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் போயிடும் இப்போ இதை வந்து 150 டிகிரிக்கு 20 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ அந்த ஓரமெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதை இப்போ நல்லா ஆறினதுக்கப்புறம் வெளியில் எடுத்துடணும் பட்டர் பேப்பரை மெதுவாக ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ சூப்பர் சாஃப்டான கேக் கிடச்சிருக்குன்னு இந்தளவு ஹைட் வந்துச்சு எனக்கு 8-inch பேனுக்கு இப்போ இது மேலே சுகர் சிரப் தடவிட்டு நம்ம வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறதுங்கிறது வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு நிறைய விதமான விப்பிங் க்ரீமு அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் எடுத்துகிட்டு மேலே வந்து கொஞ்சம் அப்படியே நெல்லி நெல்லியாக போட்டு விட போகிறேன் டிசைனுக்காக ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது அதே மாதிரி சுற்றி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து வலிச்சு விட்டுருலாம் அதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இருந்தாலும் வலிச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்து கட் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறப்ப அழகாக வரும் அதுக்காக இப்போ ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை வந்து 3 பீஸாக நான் வந்து போட போகிறேன் இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 வர்ற மாதிரி மொத்தம் 9 பீஸ் வர்ற மாதிரி அதில் 2 பீஸ் வந்து ஏற்கனவே 2 பேர் சின்ன பசங்க வந்தாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன் அதனால் இப்போ இருக்கிறது 7 பீஸு இது வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி 101 அந்த நாசலில் வந்து க்ரீம் வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி சுற்றி விட்டு போட்டோம்னாக்கா அழகான டிசைன் நம்மளுக்கு கிடைக்கும் அது மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தூவியிருக்கேன் இப்போ பாருங்கள் நம்மளோட சூப்பரான பேஸ்ட்ரி கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் செஞ்சிடலாம் இந்த பேஸ்ட்ரி கேக் வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரையில் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ